வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அது செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் சாப்பாடு ரைஸ் கூட எடுத்துக்கலாம். 2 கப் ரைஸு, அதை நல்லா கழுவிட்டு 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி, இப்போ 3 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து, இது கூட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்தோன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதை நான் எலக்ட்ரிக் குக்கரில் வேக வைக்கிறேன், பவர் ஆன் பண்ணி இதை வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். இப்போ சைனீஸ் மெத்தடில் இந்த க்ரீன் சில்லியில் வினிகர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ரெட் சில்லியில் சோயா சாஸ் ஊற்றி இதையும் ஊற வச்சுக்கலாம். இதை முன்னாலே செஞ்சு ஊற வச்சிடலாம். இதை ஊற வச்சிட்டோம்னா இது ஊறிகிட்டு இருக்கும், நம்ம ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கும் இது ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும். முத நாளைக்கு கூட ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், இது கூட 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துட்டு, இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணேன் பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் 10 பல் பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம். அது கூட காளான் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும், எண்ணெயிலே இது வெந்துடும், கொஞ்ச நேரத்தில் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது, வேகட்டும். இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வார்முக்கு வந்த உடனே குக்கர் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அதிலே வச்சோம்னா சாதம் ரொம்ப நல்லா வெந்துடும், அந்தளவுக்கு வேகக்கூடாது. 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும், நல்லாயிருக்கும். இப்போ வெந்ததுமே உடனே எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதிலே வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வெந்துடும், சாதம் நல்லா ஆறணும், ஆறட்டும். காளானில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். ரைஸில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் காளானில் போடும்போது கொஞ்சமாக போடணும். 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகு, 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு, ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு, சாதம் நல்லா ஆறிட்டு சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஆனால் நல்லா ஹையில் வச்சுக்கலாம், ஃபுல்லாக வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்தளவுக்கு வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். வச்சுட்டு இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ், இது கலர் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் லைட் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லா டார்க்காக வேணும்னா டார்க் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இது மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு எடுத்துடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே போட்டுடலாம். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. சாதம் சூடாக இருக்கையிலே சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஊற வச்ச பச்சை மிளகாயும் இதோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படியே சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.